குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நைன்த் ஸ்டாண்டர்டு, டுடே சப்ஜெக்ட் சயின்ஸு. சயின்ஸில் லெசன் நம்பர் டுவெல். லெசன் நம்பர் டுவெல் என்ன சொல்லுதம்மா? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், எலமெண்ட்டை வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய பீரியாடிக் டேபிள் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். பட் இது பிஃபோராக நிறைய சயின்டிஸ்டுங்க பீரியாடிக் டேபிளெலாம் வந்து அதில் பர்டிகுலராக என்ன சொன்னால் மெண்டலியோட பீரியாடிக் டேபிள் சொல்லுவாங்க. மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் என்ன ஒரு ட்ராபேக் இருந்ததால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணோம்னா, பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட் இருக்கா. டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்கா? 118, 118 எலமெண்ட் இருக்கா. 118 எலமெண்ட் இருக்கும்போது மாடர்ன் பீரியட் டேபிளில் ரீசெண்டாக யூஸ் பண்ண மாடர்ன் பீரியடில் எலமெண்ட் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணும். அட்டாமிக் நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகிறார்? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறார். அட்டாமிக் நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படியே எத்தனை வரையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 118 வரையும் மாடர்ன் பீரியட் டேபிளில் இருக்கார். ஃபஸ்ட்டு எலமெண்ட் யாருமே ஹைட்ரஜன். மாடர்ன் பீரியட் டேபிளில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் யார் இருக்கார்? ஹைட்ரஜன் இருக்கார். 118, 118 எலமெண்ட்டாக மாடர்ன் பீரியாடிக்கில் யார் இருக்காருன்னா, ஹாக்னிசன் ஓஜின்ற ஆக்னிசன்ற எலமெண்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு எலமெண்ட் யார் இருக்காரு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக ஹைட்ரஜன் இருக்காரு. 118 எலமெண்ட்டாக ஓஜின்ற ஆக்னிசன். ஆக்னிசன் ஓஜி என்இஎஸ்எஸ் ஓஎன் ஆக்னிசன்ற எலமெண்ட் இருக்காரு. இப்போ இந்த 118 எலமெண்ட்டை எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க? அதோட மாஸ் நம்பர், சாரி மாஸ் நம்பர் கிடையாது, அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் வந்து வேரி ஆகிட்டே இருப்பது. அட்டாமிக் நம்பர் மட்டும்தான் என்ன செய்யறது? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிப்பாங்க. 1 118 வரை. அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யூஸ் பண்ணுவோம். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்காங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 7 பீரியட் 18 ரோ. இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பீரியட் இருக்காங்கன்னா ஹரிசாண்டல் இருக்காங்க. இந்த மாதிரி ஹரிசாண்டல் போல் இருக்கிற பேரெல்லாம் என்னென்னா பீரியட். ஹரிசாண்டல்லாம் என்ன பேர்? பீரியட். அப்போ 7 பீரியட் இருக்காங்க. குரூப்பில் இருக்க பீரி 18 குரூப் இருக்காங்க. இந்த மாதிரி வெர்டிகல் பொசிஷன் இருக்காத்தியா, வெர்டிகல் பொசிஷனில் பிரித்து இருக்கணுமா? அந்த வெர்டிகல் பொசிஷனில் தான் என்ன பேர்னா குரூப். அப்போ எத்தனை குரூப் இருக்காரு? 18 குரூப் இருக்காரு. டோட்டலாக எத்தனை குரூப் இருக்காரு? 18 குரூப் இருக்காரு. 7 பீரியட் இருக்காரு. இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சரி, ஓகே. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்னென்ன விஷயங்கள், எந்தெந்த குரூப் எதுன்னு சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு குரூப்பை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய மெட்டல்லாம் ஆல்கலை மெட்டல். ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய மெட்டல் என்ன பேர்? ஆல்கலை. அண்ட் பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட்டு குரூப் ஃபஸ்ட் எலமெண்ட் யார்? ஹைட்ரஜன். அப்படியே சொல்ல ஹைட்ரஜன் ஹீலியம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன், செகண்ட் வந்து ஹீலியம், தேர்ட் வந்து லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளூரின், நியான், அப்படி சோடியம், வே 118 எலமெண்ட்டை சொல்லிட்டே போகிறோம். 115 எலமெண்ட். அப்போ மாடர்ன் பீரியட் டேபிளில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக யாராக இருக்காரு? ஹைட்ரஜன் இருக்காரு. ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய குரூப் இருக்கா இல்லையா, அந்த குரூப்புக்கு என்ன பேர்? ஆல்கலைன் மெட்டல். அடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய மெட்டலுக்கு ஆல்கலைன் எர்த்த மெட்டல். செகண்ட் இருக்கக்கூடிய குரூப்புக்கு, செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய மெட்டலுக்கு என்ன பேரா? ஆல்கலைன் எர்த்த மெட்டல். அடுத்து 13 to 12 வரை மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 13 to 12 வரை இன்மீடியட் கேப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுனா டிரான்சிஷன் எலமெண்ட்டு, இடைநிலை தனிமெட்டல், இடைநிலை. 13வது குரூப் இருக்காது, அவருக்கு என்ன பேரும் போரான் தான் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டாப்பிக்லேயே 13வது குரூப்பில் மேலே யார் இருந்தாலும் போரான் தான் இருக்கும், அதனால இதுக்கு போரான் ஃபேமிலி. 14வது குரூப் யார்? கார்பன் ஃபேமிலி. கார்பன் தான் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. அடுத்து 15வது ஃபேமிலி யார்? நைட்ரஜன் ஃபேமிலி. 16வது குரூப் என்னது? ஆக்சிஜன் ஃபேமிலி. 15வது ஃபேமிலி வந்து யார்? 12 வந்து யார்? 15வது ஃபேமிலி வந்து நைட்ரஜன் ஃபேமிலி. 16வது ஃபேமிலி யாரை சொல்கிறாங்க? ஆக்சிஜன் ஃபேமிலி அண்ட் சால்கோஜன் ஃபேமிலி. 17வது ஃபேமிலி யாருன்னு சொல்கிறாங்க? ஹாலஜன் எலமெண்ட்டு. 17வது குரூப்பு ஹாலஜன் எலமெண்ட்டு. 18வது குரூப்பு நோபல் கேன்சஸ். இந்த 17வது குரூப்பில் யார் பாரு? ஹீலியம். யார் ஹீலியம்? நோபல் கேசஸ். ஹீலியம், யார், ஆர்கான், ட்ரிப்டன், ஜனால், இது எல்லாமே நோபல் கேசஸ். இந்த ஆலஜன் எலமெண்ட்டில் யார் பாரு? ஃப்ளூரின், ப்ளோரின், ப்ரோ ஃப்ளோரின், ஃப்ளோரின், ப்ரோமின், அயோடின், இந்த எலமெண்ட்லாம் இருக்கிறாங்க. அது என்ன பேர்? ஆலஜன் ஃபேமிலின்ட்டு. அப்போ இந்த 118 எலமெண்ட்டு இப்படி தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. யார்? மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சரி, ஓகே. அப்படியே ஒரு நிமிஷம், உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கு இல்லையா மாடர்ன் பீரியாடிக் டேபிள், ஒன் டைம் நான் காட்டுறேன். க்ளோஸ் அப் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. 118 ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஹைட்ரஜன். 118வது எலமெண்ட்டு ஓஜென்ற ஆக்னிசன் இருக்கார். 118வது எலமெண்ட் ஆக்னிசன்.
இப்போ 118 எலமெண்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க நல்லா பாரு ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்டீன் சாரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தேர்ட்டீன் என்னது போரான் ஃபேமிலி போர்டு அப்படி தானே எதுனா தேர்ட்டீன் வந்து போரான் ஃபோர்டீன் வந்து கார்பன் ஃபிஃப்டீன்த் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி சிக்ஸ்டீன்த் வந்து என்னது ஆக்சிஜன் ஃபேமிலி ஏன்னா ஆக்சிஜன் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே முடியுது செவன்டீன்த் என்ன சொன்னோம் நம்ம இது ஹாலஜன் எலமெண்ட் ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் அப்படியே வருவார் அடுத்தது எயிட்டீனாவது எலமெண்ட்டு யார் நோபல் கேசஸ் ஈலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் இது மந்த வாயுக்கள் பேர் இப்படி தான் மாடர்ன் பீரியட் அடுத்தது இன்ன ட்ரான்சாக்ஷன் எலமெண்ட்டுன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது இன்ன ட்ரான்சாக்ஷன் எலமெண்ட் யார் லேந்தனைட் அண்ட் ஆக்டினைட் இது எங்கே இருக்காருன்னா இங்கே பாரு தேர்டாவது தேர்டு குரூப் இருக்கு இல்லையா தேர்டு குரூப்பில் இதை பாரு 57லேருந்து 71 வரையும் 89 டு 103 வரை இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து தனியாக பிரித்து போட்டிருப்பாங்க டேப்லர் காலத்தில் பாட்டத்தில் டவுன் சைடில் இங்கே பாரு 57 ஸ்டார்ட் பண்ணி 71 வரையும் இங்கே பாரு லேந்தனைட் 57 ஸ்டார்ட் ஆகி இங்கே பாரு 71 வரையும் ஒரு தனியாக இருப்பார் அதே போல் பாரு 89 டு 103 இங்கே 89 யார் ஆக்டினைட் 103 வரை தனியாக பிரிச்சு இவருக்கு வந்து இன்ன ட்ரான்சாக்ஷன் தேர்டுலேருந்து 12 வரையும் ட்ரான்சாக்ஷன் எலமெண்ட்டு அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபைடாக இருக்காரு இன்ன ட்ரான்சாக்ஷன் எலமெண்ட் இன்ன ட்ரான்சாக்ஷன் யார் லேந்தனைட் அண்ட் ஆக்டினைட் இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இதை கிளியராக படிக்கணும் இந்த மாடர்ன் பீரியட் அடுத்த கொஸ்டின் ஆன்சர் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட் ஓகே ஸ்டூடெண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அடுத்தது லெசன் நம்பர் 12 புக் பேக்கில் எத்தனை கொஸ்டின் இருக்காருன்னா 4 கொஸ்டின் இருக்காரு ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்கள் வாட் ஆர் தி குரூப்ஸ் அண்ட் பீரியட் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மாடர்ன் பீரியடில் குரூப்னா என்ன பீரியட்னா என்ன ஃபோர்த்து சாரி தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் மெண்டலி பீரியாடிக் டேபிள் மெண்டலி பீரியாடிக் டேபிள் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அதுதான் லிமிடேஷன் பேர் அட்வான் டிஸ்அட்வான்டேஜ் எதுக்காக நம்ம மெண்டலி பீரியாடிக் டேபிள் ஒமிட் பண்ணோம் அதுக்கான ரீசன் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் ஸ்டேட் எனி மை ஃபியூச்சர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நான் ரீசெண்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கே ஸ்பெஷல் கேரக்டர் ஃபோர் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எல்லோரும் லிசன் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் ஓகே ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தான் ஃபஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்கள் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன மீனிங் புக்கில் பேஜ் நம்பர் என்னது 141 இருக்காரு 141 மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆன்சர் இந்த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி மெட்டலோட என்னது சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் பேஸ் பண்ணி ஒரு என்னது சீக்வெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய டேபிளுக்கு தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு பேர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகே அகைன் நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட் அது பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர் ஓகே செகண்ட் கொஸ்டின் பீரியட்னா என்ன அடுத்தது காலம்னா என்ன பீரியட்னா என்ன பாரு பீரியட் ஹரிசாண்டல் ரோ இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுகளை என்ன பேரும் பீரியட் அடுத்தது குரூப் ஆர் காலம் குரூப்னால ஒன்று தான் காலம் காலம்னா என்ன வெர்டிக்கல் காலம் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுகளை என்ன பேரும் காலம் ஆர் குரூப்னு பேர் ஓகேவா செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபினிஷ் தேர்டு கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாரு மெண்டலியோட டிஸ்அட்வான்டேஜ் அதான் லிமிட்டேஷன் லிமிட்டேஷன் ஆஃப் த மெண்டலி பீரியாடிக் டேபிள் மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன் என்ன பாரு எலமெண்ட் வித் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி வேர் இன்க்ளூடட் இன் த சேம் குரூப் ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் எலமெண்ட்டுக்கு அனதர் எலமெண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து லார்ஜ் டிஃப்ரென்ஸு அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருப்பார் லார்ஜ்னு ஒன்று அட்டாமிக் நம்பரு வேரியேஷன் ஆகிருப்பார் மாஸ் நம்பரில் சேஞ்சஸ் வரலாம் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் வரலாம் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸில் டிஃப்ரென்ஸ் வரலாம் ஓகே எக்ஸாம்பிள் ஹார்ட் மெட்டல் லைக் காப்பர் அண்டு சில்வர் வேர் இன்க்ளூடட் அலாங் வித் சாஃப்ட் மெட்டல் லைக் சோடியம் அண்டு பொட்டாசியம் என்ன சொல்கிறாங்க நம்மளோட யார் மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் என்ன நடக்குதான் ஹார்ட் மெட்டலாக இருக்கக்கூடிய காப்பர் சில்வரையும் சாஃப்ட் மெட்டலான சோடியம் பொட்டாசியத்தையும் சேம் குரூப் ஒரே குரூப்லேயே போட்டு வச்சுருக்கு அப்போ அது ஒரு பெரிய மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இல்லையா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தென் அதுக்கு அடுத்தபடி என்ன பாரு நோ ப்ராப்பர் பொசிஷன் குல்டு பி
given to the element hydrogen, element hydrogen. Non-metallic element was placed along with the metal like lithium, sodium and potassium. Non-metal and hydrogen தூக்கிட்டு போய் எங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, மெட்டலில் மெட்டலாக இருக்கக்கூடிய எல்லைனா லித்தியம் சோடியம் பொட்டாசியத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேர்டு, த இன்க்ரீஸ் த என்னது இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் வாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு த்ரூ அவுட்டு அந்த மாடர்ன் பீரியட் டேபிள் ஃபுல்லாகவே அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கரெக்டாக என்னது அட்டாமிக் நம்பரை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கல, அதனால் எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. எக்ஸாம்பிள் சிவனோ கோபால்ட்டு அண்டு என்ஐனா நிக்கல் டீனா டெலிரியம் பீரியட் டேபிளில் 52 ஆகுது எலமெண்ட். அடுத்து ஐயனா அயோடின் ரெண்டுமே வந்து எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வேறு, நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப் இந்த பீரியட் டேபிள், பீரியட் டேபிளில் ஐசோடோப்புக்கான பொசிஷனே இல்லை. ஐசோடோப்னு என்னது சேம் அட்டாமிக் நம்பர் அண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், ஒரே எலமெண்ட் வந்து சேம் அட்டாமிக் நம்பர் வச்சுருப்பார் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் வச்சுருந்தா அந்த எலமெண்ட்டு தான் என்ன பேர் ஐசோடோப்புன்னு பேர். அப்போ ஐசோடோப்புன்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்டுக்கெல்லாம் என்னது மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் ப்ராப்பர் பொசிஷனுக்கான பிளேஸை கொடுக்கவே இல்லை. இதுதான் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது ஃபியூச்சர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட் ஃபைவ் ஃபியூச்சர் ஆஃப் மாடர்ன் பீரியட், மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஒரு ஃபைவ் ஃபியூச்சர், மாடர்ன் பீரியட் டேபிளில் ஒரு ஃபைவ் ஃபியூச்சர்னால் அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷனாக டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ்னால் அட்வான்டேஜஸ். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆல் த எலவன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய 118 எலமெண்ட்டும் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம், அவரோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படி. செகண்ட் பாயிண்ட், த ஹரிசாண்டல் ரோ ஆர் கால்டு பீரியட். நம்ம இது முன்னாடி சொன்னால் பீரியட்னா என்ன குரூப்னா என்ன, மாடர்ன் பீரியட் டேபிளில் செவன் என்னது பீரியட் இருப்பார், 18 குரூப் இருப்பார். அதை சொல்கிறாங்க த ஹரிசாண்டல் ரோ ஆர் கால்டு பீரியடு, தேர் ஆர் 7 பீரியட் இந்த பீரியட் டேபிள், பீரியட் டேபிளில் 7 பீரியட்ஸ் இருக்கார். அடுத்து த எலமெண்ட்டு ஆர் பிளேஸ்டு இன் பீரியாடிக் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் தர் ஆட்டம்ஸ். ஆட்டத்தை வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஷெல் ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே தனித்தனியாக கரெக்டாக கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வெர்டிக்கல் காலம் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் கால்டு குரூப்பு. மாடர்ன் பீரியட் டேபிளில் வெர்டிக்கல் பொசிஷனில் டாப் டு பாட்டம் வரை இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க குரூப்பு, தெர் ஆர் 18 குரூப் இந்த மாடர்ன் பீரியட் டேபிள். மாடர்ன் பீரியடில் டோட்டலாக எத்தனை குரூப் ப்ரெசென்ட், ஹவு மெனி குரூப்ஸ் ஆர் ப்ரெசென்ட், 18 குரூப். அடுத்தது பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்டு, தே ஆர் குரூப்டு இன் வேரியஸ் ஃபேமிலி, வேறு வேறு ஃபேமிலியும் குரூப்பில் என்னது தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். நம்ம தான் இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, 13th குரூப் என்ன, 14th, 15th, 16th, 17th வந்து என்ன, 18 என்ன, 18 வந்து என்ன நோபல் கேசஸ், 17 வந்து ஹாலிஜன் ஃபேமிலி, இந்தமாரி ஒவ்வொரையும் 18 குரூப்பையும் தனித்தனியாக ஃபேமிலியால் பிரித்து வச்சுருக்கோம். இதுதான் என்னது ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபோர் கொஸ்டின் கேட்கணும், ஃபோர் கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட், கிளியராக இதை ஆடியோவை வீடியோவையும் ரிசன் பண்ணுங்கள், ரிசன் பண்ணிவிட்டு கிளாஸ் ஒர்க்கில் கொஸ்டின் எழுதிக்கணும்.